என்னப்பா இது, இது எல்லாமே பழைய கதை தான், கேட்டு கேட்டு சலிச்சு போன ஒரு கதை தான். இருந்தாலும் வந்து இதை நம்ம பேச வேண்டியது ஒரு கடமையாக நான் பார்க்குறேன். என்னடா அப்படின்னு பார்க்கும்போது, அதிமுகவின் மீது ரெண்டு விஷமத்தனமான விஷயங்களை அவதூறாக வந்து பரப்பிட்டுருக்காங்க. அதில் ஒன்று என்னடா அப்படின்னா, அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் மீது ஒரு சேலத்தில் கேஸ் போட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் 4 அப்புறம் வந்து கட்சி கண்டிப்பாக ரெண்டாக உடையுது, செம்ம டென்ஷனில் இருக்கார் எடப்பாடியார் அவர்கள் அப்படின்ற மாதிரி இந்த நக்கீரன் பிரகாஷ் வந்து உளறு உளர்னு உளறிட்டு இருக்காப்புல. இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஃபஸ்ட் என்னடா அப்படின்னா, இந்த கேஸு எடப்பாடியார் மேலே எதுக்கு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, நான் கூட அந்த செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நினச்சேன், ஏதாவது சொத்து குவிப்பு வழக்காக இருக்கும், ஏதாவது வேலை வாங்கித்தரேன்னு சொல்லி ஏமாத்திருப்பாங்களோ, இல்லை முறையாடல் ஏதாவது கையாடல் ஏதாவது டெண்டர் அது இது வழக்கு வழக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, எதையாவது ஒன்று நோண்டி கேஸ் போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட பதட்டி போய் உள்ளே போகிறேன். அடே, நீங்கள் கேஸ் போடுறதுனா வந்து கொஞ்சம் டீசெண்டாக போடுங்கடா, அவ்வளோ சொத்து சேர்த்துட்டாரு, இவ்வளோ சொத்து சேர்த்துட்டாரு, அவரை ஏமாத்திட்டாங்க, இவரை ஏமாத்திட்டாங்க, உங்களை மாதிரி வந்து அவங்ககிட்டருந்து இவ்வளோ டொனேஷன் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஏதாவது கேஸ் போட்டிருப்பானுங்க அப்படின்னு பார்த்தா, டே என்னடா கேஸ் இது, அதாவதுங்க இந்த மேட்ரு தண்ணி இருக்கு இல்லையா, அதை எடுக்கிறதுக்கு வந்து ஹை ஹெச்பி மோட்டர் ஏதோ யூஸ் பண்ணிட்டாராம்மா, அது எப்படி அவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் மேலே சேலத்தில் ஒரு கூமுட்டை கேஸ் போட்டிருக்கு. இதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இதுக்கு தகுந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குடும்பம் பயனடைகிற வகையில், அவங்களுக்கு சாதகமாக அவங்களுக்கு பயன்படுற வகையில் ஒரு ஜிஓவாக பாஸ் பண்ணி விட்டாங்களாம், இது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படுதாமா, அதனால் அவர் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்களாம். அடே, திமுக கொள்ளடிக்கிறத உடவாடா, எத்தனை 1000 கோடி கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க, அது போதாதுன்னு போதைப்பொருளில் வேற தயாரித்து விற்று சேல் பண்ணிட்டு இருக்கானுங்க, அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ கவர்மெண்ட் பஞ்சாயத்து பைப்பில் வந்து மோட்டர் வச்சுட்டாரு அப்படின்றதுக்காக வந்து எடப்பாடியார் அவர்கள் மீது ஒரு கேஸை போட்டிருக்காங்க. இப்படி தான் போட முடியும், வேற எப்படா போட முடியும், வேற எதுவுமே பண்ணலை. அப்படியே தான் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, துடிஞ்சு வந்து திமுகவையோ அப்படி இல்லை வந்து பிஜேபியோ ஒத்த மனுஷனாக வந்து எதிர்க்க தயாராகுவாரா அப்படின்றது நம்மளே புரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக ஜூன் 4 அப்புறம் கண்டிப்பாக 2 பிளவுபடும் அப்படின்னு சொல்லி இந்த நக்கீரன் பிரகாஷ் வந்து சும்மா விட்டுட்டுருக்காப்புல ரீலே. என்னடா சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு அவருக்கு சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, சென்னை மாசைக்கள் கூட்டத்தில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் எடப்பாடியார் அவர்கள், சென்னையில் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணலை, அதுவும் போக வந்து கட்சியில் இருந்துக்கிட்டே வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுவும் போக கட்சியினுடைய நிதியெலாம் வந்து சரியாக இந்த தேர்தலில் பயன்படுத்தலை, ஆட்டையை போட்டாங்க, அதனால் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்து ஒரு 2 முக்கிய புள்ளிகளை கட்சியிலேருந்தே நீக்க போகிறாங்க, இதனால் கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது, இதனால் கட்சி 2 உடைய போகுது அப்படின்ற மாதிரி அடிச்சு 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 விட்டுட்டுருக்காங்க. டே, இது மாதிரி எத்தனை பிரச்சனையை அந்த மனுஷன் பார்த்துருப்பாப்புல, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா. சரி, நான் கேட்குறேன், திமுகவில் இந்த பிரச்சனை இல்லவே இல்லையா? திமுகவினுடைய நிர்வாகிகள் தேர்தல் நிதியை வந்து, அதாவது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட நிதியை இந்த பூத் ஏஜெண்ட் அது இதுன்னு யாருக்குமே கொடுக்காம ஆட்டையை போட்டாங்க அப்படின்ற அதிருப்தியில் தலைமை இல்லையா? அதே போக அதே மாதிரி பிஜேபியில் எங்கடா கொடுத்த காசுலாம் அப்படின்ற மாதிரி தலைமையே டெல்லியே டென்ஷனாகி ஒட்டுமொத்த நிர்வாகிகளை கூட்டத்தையே வந்து மாத்துறதாக ஒரு செய்தி போயிட்டுருக்கு தேர்தல் முடிவுக்கு பிறகு. இதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இந்த பிரச்சனை அப்படின்றது எல்லா கட்சியிலையுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகத்தான் பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது வந்து திமுக 2 உடஞ்சிருமா, பிஜேபி வந்து இல்லாமையே போயிருமா? அப்படி இருக்கும்போது எப்பறா ஏடிஎம்கே மட்டும் 2 உடையும் 4 உடையும்னு அளந்து விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் தெரியல. எந்த அளவுக்கு விஷமத்தனமான ஒரு போலியான செய்திகளை பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பரப்பிட்டு இருக்கானுங்க நக்கீரன், திமுகவினுடைய நக்கீகளான நக்கீரன் பேப்பர். இதெல்லாம் வந்து அதிமுக காரங்கிட்ட எடுபடுமா அப்படின்னா, அட போடா அப்படின்னு சொல்லி வேற எங்கேயா சிரிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, தோணை முடிச்சுக்கிறேன், போன்றது கிளம்புறது, நான் சதீஷ் பா.